இந்தி திருப்பை எதிர்த்து போராடி மிகப்பெரிய வெற்றியை பெற்று அதன் மூலமாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை கைப்பற்றி என்று சொன்னால் மாணவர் நினைத்தால் எதையும் சாதிக்க முடியும் என்பதற்கான எடுத்துக்காட்டுதான். அப்படிப்பட்ட எழுச்சியான புரட்சியான சிந்தனை பெற்ற மாணவர்கள்லாம் இங்கே திரண்டிருக்கிறீர்கள். இவ்வளவு மாணவர்களில் எத்தனை பேர் நல்ல நிலைமைக்கு எதிர்காலத்தை வழிநடத்தக்கூடிய தலைவர்களாக வரப்போகிறீர்கள் என்பது காலம் பதில் சொல்லும். பூந்தமல்லி என்று சொன்னாலே நமக்கு நினைவுக்கு வருவது அருமையான டிஆர்ஆர் அவர்கள் தான். டிஆர்ஆர் அவர்கள் தான் நீண்ட நெடுங்காலமாக இந்த பள்ளிக்கூடத்தினுடைய பெற்றோராசிரியர் கழக தலைவராக இருந்து அந்த காலத்திலிருந்து பள்ளிக்கு வளர்ச்சிக்காக அவர் ஆற்றிய தொண்டு நம்மால் மறக்க முடியாது. அவரை அடிதொட்டு இன்றைக்கு நான் பெற்றோராசிரியர் கழக தலைவராக இங்கே வந்திருக்கிறேன். இந்த பூந்தமல்லி கூட பள்ளிக்கூடம் என்று சொன்னாலே இந்த சுற்றுப்புறத்தில் இருக்கிற அத்தனை கிராமங்களுக்கும் ஒரு எடுத்துக்காட்டான ஒரு பழமையான எவ்வளவு மாணவர்கள் வந்தாலும் சேர்த்து அவர் படிக்க வைக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடமாக நீண்ட நெடுங்காலம் இந்த திகழ்ந்து வருகிற இந்த பெருமைக்குரிய பள்ளிக்கூடத்தில் நீங்கள் படிக்கிறீர்கள், அதுவே உங்களுக்கு பெருமை. அதே போல் அப்துல் கலாமை பற்றி சொன்னார்கள். அப்துல் கலாம் அவர்கள் சொல்கிற போது அவர் சொன்னார், த லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் தி லீடர்ஸ் ஆஃப் தி கண்ட்ரி என்று சொன்னார். கடைசி இருக்கையில் யார் அமர்கிறார்களோ கடைசி பெஞ்சு என்ன சொன்னே எல்லாருக்கும் ஒரு பெரிய மகிழ்ச்சி. நிறைய பேர் கடைசி பெஞ்சில் இருக்கக்கூடிய மாணவர்களாக திருப்பீர்கள் நம்புகிறேன். நானும் கடைசி பெஞ்சில் தான் உட்கார்ந்தேன். காரணம், முதல் பெஞ்சில் உட்காரக்கூடியவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் நிறைய தொடர்பு இருக்கும். ஆசிரியர்களுக்கும் தொடர்பு இருக்கும். அவர் எல்லாம் படிக்கக்கூடியவர்கள், ஆசிரியர் ஆசிரியர்களை மதிக்கக்கூடியவர்கள், எந்த பரீட்சையிலும் முதல் மார்க் எடுக்கக்கூடியவர். இந்த பின்னாடி போக போக கொஞ்சம் படிப்புகளாக இருக்க குறைஞ்சவர்களாக இருக்க மாட்டாங்க, ஆனால் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள், பார்த்துக்கலாம். அதனால் ஆசிரியர் மதிக்காதவர்கள் அல்ல, அதே நேரத்தில் படிப்பை அவர்கள் துச்சமாக நினைப்பவர்கள் அல்ல, ஆனால் அவர்களுக்கு தன்னுள் பல சிந்தனைகள், படிப்போடு சமுதாய உணர்வும், அதே நேரத்தில் இந்த ஊர் விவகாரம், உள்ளூர் விவகாரம், இந்த கல்லூரி விவகாரம், பள்ளிக்கூட விவகாரம், இதையெல்லாம் ஒன்றாக கலவையாக இருக்கக்கூடியவர். எனவே அவர்கள் படிப்பும் அவருடைய பொது சிந்தனையும் சேர்ந்து எதிர்காலத்திலே அவர்கள் நல்ல தலைவர்களாக வந்திருக்கிறார் என்பதை தான் நம்முடைய அப்துல் கலாம் அவர்கள் சொல்லியிருக்கிறார். வேறொன்றுமில்லை.